இன்றைக்கி நம்ம ஸ்பிங் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ குவாரண்டைனில் மோஸ்ட்லி குக்கிங் தான் பண்ணுறோம், அதனால் ஸ்பிங் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன் 3, 2, 1. இப்போ என்கிட்ட ஒரு நல்ல பாயில் பாஸ்தா இருக்குது. இதில் நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன், செடார் சீஸ் இருக்குது, பாயில்ட் மில்க், அப்புறம் சிக்கன், பட்டர், கார்லிக், மைதா, சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோஸ், கேப்சிகம், பெப்பர், சால்ட் அண்ட் டொமேட்டோ பியூரே. இப்போ இந்த ஹாட்டான பேனில் நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மைதா ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் மைதா ஆட் பண்ணணும். இப்போ இதை நம்ம அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் திக்காக இருக்கணும், கிளம்ஸ் இருக்காமல் பார்த்துக்கோங்க. ஓகே, இது கொஞ்சம் நல்ல கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இப்போ நான் மில்க் ஆட் பண்ணுறேன். எப்போ வந்து நம்ம நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம், அந்த கிளம்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடாது. ஓகே, இப்போ இது நல்லா க்ரீமியாக ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் திக்காக ஆகணும் அந்த கன்சிஸ்டன்சி. ஒன்றும் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கன்சிஸ்டன்சி நல்லா இருக்குது. இப்போ நான் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ சீஸ் ஆட் பண்ணக்கப்புறம் பேட்டர் இன்னும் நல்லா திக்காக இருக்கும். இப்போ நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன், பெப்பர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதில் ஆரிகானோஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ அந் ஒன்று பேனில் நான் பட்டர் போட்டிருக்கேன். அந்த நம்ம பண்ண சாஸை வந்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இதில் நான் வந்து கார்லிக் ஆட் பண்ணியிருக்கேன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். இது நல்லா சிக்கனோட வாட்டர்லாம் அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிருக்கேன். சிக்கன் நல்லா ஒயிட் கலரில் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இதில் கேப்சிகம் ஆட் பண்ணுறேன், டொமேட்டோ பியூரே, இதில் நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன், இதே மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸு. அப்புறம் நான் வந்து ஆரிகானோஸ் ஆட் பண்ணுறேன், பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ அந்த ஒயிட் சாஸை நம்ம இதுக்குள்ளே போடலாம். இது ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பாயில்டு அந்த பாஸ்தாலாம் ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏய், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் டெஸ்ட் பண்ணல, இதுக்கு தான் நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிருந்தேன். இது ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்.